டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கும் 95.15% கிராமங்கள் இப்போது இணைய வசதியை பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்கள் மட்டுமல்லாமல் 2ம் மற்றும் 3ம் கட்ட நகரங்களையும் ஊரக மற்றும் கிராமப்புகர பகுதிகளையும் இணைய சேவையில் இணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது. சென்ற 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இணைய மற்றும் தொலைத்தொடர்பு சேவை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. மார்ச் மாத தரவுகளின்படி இந்தியாவில் 95.44 கோடி இணையதள பயனாளர்கள் இருக்கின்றனர். இதில் 39.83 கோடி பயனாளர்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். இந்தியாவில் மொத்தம் உள்ள 644,131 கிராமங்களில் 612,952 கிராமங்களுக்கு 3G மற்றும் 4G சேவை கிடைத்துள்ளது. இதன்படி இந்தியாவில் உள்ள 95.15% கிராமங்களுக்கு இணைய வசதி கிடைத்துள்ளது. ஊரக பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு பிராட்பேண்ட் சேவைகள் வழங்குவதற்கு பாரத் நெட் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டம் 42,000 கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மீதமுள்ள 3.84 லட்சம் கிராமங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் இணைப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 9,000 கிராமங்களுக்கு USOF எனப்படும் தொலைத்தொடர்பு துறையில் இந்திய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நிதியின் மூலம் 11,000 கோடி ரூபாய் செலவில் 4G இணைய வசதி ஏற்படுத்தப்பட இருக்கிறது. மத்திய அரசு 2016ம் ஆண்டு வெளியிட்ட இந்தியன் டெலிகிராபிக் ரைட் ஆஃப் வே விதிகளின்படி தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு விரைவாகவும் எளிதாகவும் வெளியிடுவதற்கு அவ்வப்போது விதிகள் திருத்தப்பட்டு வருகின்றன. கதிசக்தி சஞ்சார் போர்ட்டல் மூலம் எல்லைப் பகுதிகளில் செல்போன் கோபுரங்களுக்கான ஒப்புதல் பெறும் வழிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.